அப்படியே வந்து நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 555 பிளாட் இருக்கிற மிகப்பெரிய பிளாட். அது 5 பார்க் இருக்காங்க இங்க. எனக்கே தலை சுத்திருச்சு. பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து ஒரு வீடுமே கட்டிட்டு இருக்காங்க. அது சேல்ஸுக்கு தான் சரிங்களா? இவங்க வந்து கட்டி சேல் பண்றாங்க. 90 அடியில் என்னங்க சொல்றது? ஆல்ரெடி ஒரு 5 வீட்டுக்கு பூமி பூஜை போட்டாச்சு. 13 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு வரோம். இது எல்லா சைட்டுக்குமே எங்களோட அமினிட்டிஸ் அந்த டெவலப்மெண்ட்ங்கிறது சேம். 5 பார்க் இருக்குது, இபி லைன் இருக்கு, வாட்டர் கனெக்ஷன் இருக்கு, நல்ல தார் ரோடு வசதி இருக்கு, காம்பவுண்ட் இருக்கு, வாட்ச்மேன் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூர் அன்னூரில் தாங்க இருக்கும். ஸோ அன்னூரில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து சைட்டு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒரு சொந்த இடம் சொந்த வீடு வாங்கணும் சரிங்களா? அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் போட்டுருக்கோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லை ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ செமையாக இருக்கும் போது, ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைட் அப்படியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 555 பிளாட் இருக்கிற மிகப்பெரிய பிளாட்டு சரிங்களா? பிரஸ்டீஜ் பார்க்னு சொல்லி இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட லான்ச் பண்ணி ஒரு 2-3 மந்த் ஆயிடுச்சுங்க. ஆனால் வந்து பிஃபோராக எல்லாமே உங்களுக்கு சோல்ட் அவுட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 20 பிளாட்டு மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது சரிங்களா? பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து விறுவிறுப்பாக வந்து எல்லாருக்கும் போயிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரோடெல்லாம் தார் ரோடு வந்து போட்டுட்ருக்காங்க. உள்ளே நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் வாங்கியிருக்காங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வீடும் கட்டி கொடுக்குறாங்களாம். உங்கள் கையில் ஒரு 6 லட்சம் 7 லட்சம் இருந்தால் தாராளமாக வாங்க, அழகாக வந்து உங்களுக்கு ஒரு சொந்த வீடும் கட்டி கொடுக்குறேன்றாங்க. ஹாய் வெதர். ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நல்ல பெரிய பிளாட்டாக இருக்குங்களே. ஆமாம், ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 35 ஏக்கர்ஸ் கிட்ட வருங்க. ஓகே ஓகே, நல்லா பெருசாக இருக்குது. அதேமாதிரி ரோடெல்லாம் நல்லா ஒய்டாக நல்லா தாராளமாக கொடுத்துருக்கீங்க. 33 ஃபீட் ரோடு கொடுத்துருக்குறோம். ஓகே, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் இவ்வளோ பெரிய இலை விட்டு நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்குது. ஓகே ஓகே, மற்ற இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் எங்கே போனீங்கனாலுமே 4 ஏக்கர் 5 ஏக்கர்னு சொல்லி சின்ன சின்னதாக கொடுப்பாங்க. ப்ரைஸ் 4 லேக்ஸ் அபோவ். நம்ம ப்ரைஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இங்கே வந்து ஒரு செண்டோட விலை வெறும் 3,45,000 மட்டும்தான். 3,45,000 வந்து கொடுத்துட்றாங்க ஒரு செண்டு. அதுவும் இல்லாமல் சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த பிளாட் எடுத்தாலும் ஒரே சைஸில் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து 2.5 செண்டுங்களா பிரதர்? 2.5 செண்டு. நீங்கள் எதை வேணால் அளந்து கூட பார்த்துக்கங்க. ப்ராப்பராக வந்து பிரிச்சுருக்காங்க. அதே எனக்கு அதிசயம் இருக்குது. 555 பிளாட்டுமே பார்த்தீங்கன்னா எப்படி 2.5 செண்டில் பிரிக்க முடியாது, எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் இவங்க ப்ராப்பராக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5.5 செண்டாக கூட பார்த்தீங்கன்னா வந்து 2 பிளாட்டாக பக்கத்துலேயே வந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பிளாட்டில் வந்து நீங்கள் வீடு கட்டிட்டு பக்கத்து பிளாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு கார்டனிங்காகவோ ஒரு கார் பார்க்கிங்காகவோ கூட வந்து நீங்கள் அப்படியே ஒன்றை வந்து நீங்கள் வந்து கட்டிக்கலாம் சரிங்களா? செமையாக இருக்குது. ரெண்டாவது 5 பார்க் இருக்காங்க இங்கே. எனக்கே தலை சுத்திருச்சு பிரதர். இது வரைக்கும் நான் வந்து ஒரு 2 பார்க் கேள்விப்பட்டிருக்கேன், 5 பார்க் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நானே ஷாக் ஆகிட்டேன். ஸோ இங்கே இருக்க கம்யூனிட்டி பற்றி சொல்லுங்கள் பிரதர், எங்கே இருக்கு மெயினாக? ஓகே, மொத்தம் இப்போ நீங்கள் இந்த லேஅவுட்க்கு பின்னாடி நம்ம ஒரு பார்க் ஆப்போசிட்டில் தான் இருக்கும். ரெடி ஆகிட்டு ஒரு பார்க்கு, அடுத்து அந்த ரோட்டில் ஒரு பார்க் ஒன்று இருக்குது, நேராக நீங்கள் டர்ன் பண்ணலாம். அடுத்து இந்த ரோட்டில் அந்த வீடுக்கு பின்னாடி ஒன்று, அடுத்து அந்த லாஸ்ட்டில் காம்பவுண்ட் ஒன்று தெரியுதுங்களா ஒரு பாக்ஸ் ஸ்கொயர் ஷேப்பில், அது 4வது பார்க்கு. அதில் லெஃப்ட் சைடில் ஒரு 5வது பார்க்கு. எல்லாத்தையும் இங்கேருந்து பார்க்கணும், டெஸ்டோஸ்கோப் வச்சு தான் பார்க்கணும், அவ்வளோ தூரத்தில் இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ரியல் எஸ்டேட் நிறைய சைட் பார்த்துட்ருப்பீங்க. எல்லா சைட்லேயுமே அமினிட்டிஸுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இப்போ 4 லட்சத்துக்கும் ஒரு சில லேஅவுட் இருக்கும். இப்போ நம்ம 3.45 கொடுக்குறோம், 10 லட்சம் 12 லட்சம்னு ப்ரைஸ் வேறே நிறைய இருக்கும் கண்டிப்பாக. இதில் 3.45 நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டி எடுத்தாலுமே அமினிட்டிஸ் நம்மள்ட்ட ரொம்ப காமனாக இருக்கும். ஓகே, ஒரு 3.5 லட்சத்துக்கு ஒரு அமினிட்டிஸ், 10 லட்சத்துக்கு ஒரு அமினிட்டிஸ் நம்ம பிரிக்கிறது இல்லை. ஓகே, 10 லட்சம் ரூபாய் என்ன கொடுக்குறோமோ அதே நம்ம 3.5 லட்சம் ரூபாயும் கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஒரு அமினிட்டிஸ்னா முக்கியமான என்ன இருக்கும், ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க வீடு வாங்குறாங்க, ஒரு பிளாட் வாங்குறாங்க, அவங்க ஃபியூச்சரை பேஸ் பண்ணி வாங்குவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன அடிப்படையாக இருக்கும், ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கு, ப்ராப்பர் இபி, ஒவ்வொரு சைட்டுக்கு இண்டிவிஜுவலாக வாட்டர் கனெக்ஷன்ஸ், ஒரு 33 ஃபீட் ரோடு இருக்கணும், சுற்றி காம்பவுண்ட் இருக்கணும்,
செக்யூரிட்டி சர்வேலன்ஸ் இருக்கணும், ரெண்டு கிராண்ட் ஆர்ச் இருக்கணும். இது எல்லாமே இந்த லேஅவுட்ல இருக்குதுங்க. கண்டிப்பா நம்ம வீடு கட்டிங் இருக்கும், ஒரு ரிலேட்டிவ் வர்றாங்கன்னா பாத்தியா எவ்வளவு பெரிய இடமா இருக்குது எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு ஆச்சரியப்படணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்குங்க இந்த இடம். நீங்க பின்னாடி அப்படியே திரும்பி பாருங்களேன், ஆக்சுவலா இது ஒரு பாக்குறதுக்கே வந்து சூப்பரா இருக்குது. இது என்ன மரம்னே தெரியல எனக்கு. ஆக்சுவலா ஃபுல்லா பாக்கு மரம், பாக்கு மரம், தேக்கு மரம், தென்னை மரம் லெவல்ல இருக்கு. இங்க இருந்து பாக்குறது கரெக்டா பார்க்கும் அந்த இடத்துல நீங்க வச்சு சூப்பரா இருக்கு. சோ பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து ஒரு வீடுமே கட்டிட்டு இருக்கு. அது சேல்ஸ்க்கு தான் சரிங்களா, இவங்க வந்து கட்டி சேல் பண்றாங்க. சோ அது யாருக்கு வேணாலும் பிரதர் வந்து कांटेक्ट பண்ணிக்கங்க பிஃபோராவே. யாரும் புக் பண்ணிட்டாங்களா? இல்ல இருக்கு, நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம் இல்ல. ஓகே. சோ இப்போ ஒரு வீடு கட்டி குடுக்குற மாதிரி இருந்தா எவ்வளவு டைம் எடுத்துக்கிங்க 2 பிஸ் கட்டி குடுக்க? ப்ராப்பரான பிரைஸும் பாத்தீங்கன்னா பிரைஸ் ஃபேக்டரும் 29 லட்சம் ஒரு 2 பிஹெச்கே. ரெண்டாவது ஒரு 6 மந்த் டைம் வேணும் ஒரு ப்ராப்பரா கட்டி தரதுக்கு. ஒரு மாசத்துல 2 மாசத்துல கூட கட்டுவாங்க, பட் அப்படி கிடையாது. நம்ம ஒரு ப்ராப்பரா 6 மந்த் டைம் எடுத்து ப்ராப்பரா கட்டி தரோம். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கட்டி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு 6 வீடு கிட்ட போயிட்டு இருக்கு கரண்ட்ல. ரெண்டாவது இந்த லேஅவுட்ல முக்கியமான ஒரு விஷயம் நான் ஷேர் பண்றேன். இப்ப நீங்க பாக்குறீங்களா இந்த கிளைமேட்டு? ஆமா, இன்னும் ஒரு ஈவினிங் போல வாங்க. உங்களுக்கு ஆக்சுவலா அது அந்த அந்த இபிக்கு பின்னாடி தெரியுது ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஹில்ஸ் தான். ஓ ஹீல்ஸ் தானா? மிஸ்ட் மறைச்சிட்டு இருக்க மறைச்சிட்டு இருக்க உங்களுக்கு என்னங்க இது? ஊட்டியில ஏதோ மிஸ்ட் மறைச்சிருக்க மாதிரி நீங்க சொல்றீங்க. சீரியஸ்லி நீங்க ஒரு ஈவினிங் டைம் போல வந்தீங்கன்னா இதோட ஓவர் வியூ பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும். அப்ப ஹீல் இங்க இருந்து தெரியுதா? ஆஃப் கோர்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலா வந்து மிஸ்ட் மறைச்சிட்டு இருந்திருக்கு, அதனாலதான் நம்மளுக்கு ஹீல்ஸ் தெரியல. நீங்க இங்க சைட்டு பார்க்க வரும்போது நீங்க தாராளமா செக் பண்ணியே பாக்கலாம் பின்னாடி அந்த ஊட்டி அதோட. ஓகே ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் இப்ப எங்கள்கிட்ட வர நிறைய கிளைண்ட் சொல்ற விஷயம் என்னன்னா, இப்ப அவங்க சிட்டில இருப்பாங்க, ஒரு அவினாசியில கணபதி காந்திபுரத்துல இருப்பாங்க. அவங்க எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு இடம் வந்துச்சுங்க, நாங்க அப்ப வாங்க முடியாம மிஸ் பண்ணிட்டோம், இப்ப அதோட பிரைஸ் எல்லாம் ரொம்ப ஹைக்கா இருக்குன்னு நினைப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சைட்டு இப்ப உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு 3.5 உங்களுக்கு ஒரு சென்டே கிடைக்குது, ஒரு 9.5 ஒரு லேஅவுட் கிடைக்குது. இப்பயும் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் 5 வருஷம் கழிச்சு இந்த சைட்டு நீங்க அதே மாதிரி வரலாம். அப்கோர்ஸ், ஏன்னா இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி ஒரு 555 பிளாட்ஸ் இருக்குது, அதில் ஒரு 350 பிளாட்ஸ்க்கு மேலே சேல் ஆகிடுச்சு வித்தின் 3 மந்த்ஸில். என்ன காரணமாக இருக்குன்னா, ஒரே காரணம் தான், இதோட ப்ரைஸ் ஃபேக்டர். நீங்க இந்த சரௌண்டிங்ல எங்க வேணா விசாரிக்கலாம், இந்த பிரைஸ்க்கு யாருமே கொடுக்கல, நம்ம மட்டும் தான் கொடுக்கல. மெயினா நீங்க இவ்வளவு டெவலப் பண்ணி நீங்க கொடுத்துருக்க அந்த பிரைஸ்ன்றது ஆச்சரியமா தான் இருக்குது. ஏன்னா வந்து நிறைய பிளாட் எல்லாம் போடுறாங்க, அப்ப என்னன்னா இவ்வளவு செலவுகளை பாத்தீங்கன்னா வந்து வாங்குறவங்க தலையில கட்டுற மாதிரி வந்து ஒரு பில்ல போட்டு விட்டுருவாங்க. என்ன கேட்டீங்கன்னா, நான் எதிர்பார்த்தது ஒரு 5.5 அந்த பட்ஜெட் தான் நான் எதிர்பார்த்தது. ஒரு 5.5 லட்சம் சொல்லுவாங்க செண்டு அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா 3,45,000 ஒரு கிஃப்ட்டுங்க நம்மளுக்கு சரிங்களா. இங்க இருக்க மண்ணுல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்குது. என்ன இருக்கு பக்கத்துல நியர்பை என்ன இருக்குன்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. சோ அப்ப அன்னூர் பாத்தீங்கன்னா இங்க இருந்து கரெக்டா 6 கிலோமீட்டர் வருதுன்னு நினைக்கிறேன். 4.5 கிலோமீட்டருங்களா? ஆக்சுவலா நாங்க 2-3 ரூட் இருக்கோம்ல, நாங்க வந்த ரூட்ல 6 கிலோமீட்டர் காமிச்சிச்சு. பிரதர் சொல்ற ரூட்ல 4.5 கிலோமீட்டர் நீங்க சொல்றீங்க. சோ இப்ப அன்னூர்ல என்னென்ன இருக்குங்க பிரதர், அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லேஅவுட்டில் மொத்தம் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த சைட் லொக்கேட் ஆயிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அன்னூரில் அல்லப்பாளையங்க. இந்த சைட்டுக்கு மொத்தம் 3 வழியில் வரலாம். ஓகே, இப்போ திருப்பூர் அவினாசிலேருந்து வரவங்களுக்கு இந்த அவினாசி ரோடு வழியாக வரலாம். நாங்கள் அங்கிட்ட வந்தோம், அந்த வழியாக நீங்கள் வந்திருப்பீங்க. ஓகே, ரெண்டாவது ரோடு கோயம்புத்தூர் ரோடு. ஓகே, இப்போ கோயம்புத்தூர் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காந்திபுரம், சரவணம்பட்டி, கணபதி அங்கே வரவங்க கோயம்புத்தூர் ரோடு யூஸ் பண்ணி வரலாம். ஓகே, மூணாவது ரோடு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளைய ரோடு. இப்போ ஊட்டி, குன்னூர் அங்கேருந்து வரவங்க மேட்டுப்பாளைய ரூட் வழியா வரலாம். ஓகே, நாலாவது ரோடு இருக்கு, அது எங்கன்னு பாத்தீங்கன்னா புளியம்பட்டு ரோடு. நாலு ரோடு மொத்தம் இந்த லேஅவுட்டுக்கு. ஓகே, சோ நான் புளியம்பட்டி, இப்ப ஒரு பெங்களூர்ல இருந்து வரவங்க அப்படின்னா இந்த ரோட சத்திய ரோட யூஸ் பண்ணி தான் வருவாங்க. ஓகே, சோ இந்த சைட்டுக்கு 4 பக்கத்துல இருந்து வரலாம். நம்மளோட ப்ராப்பர்ட்டி ரொம்ப சென்ட்ரல தான் இது லொகேட் ஆயிருக்கு. ஓ சூப்பர் சூப்பர். ஆமா, சோ இப்ப என்னென்ன அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு நியர்பை இருக்குங்க. ஒரு ஒரு வீடு கட்டுறாங்க, ஒரு மக்கள் உள்ள வராங்கன்னா அவங்களுக்கு அடிப்படையா தேவை என்னதுன்னு, ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, ப்ராக்டிக்கலாக சொல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு தியேட்டரு, ஒரு பக்கத்தில் ஒரு நல்ல ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், இது எல்லாமே இங்கே இருக்குது. பக்கத்தில் விவேகானந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, எஸ்எஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அண்டு கேவிஆர் தியேட்டர் இருக்குது பக்கத்தில். ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கான பிளேஸாகவும் இது உங்களுக்கு இருக்குது. ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு பக்கத்தில் இங்கே இருக்குது. அன்னூர் வந்து மெயின் ஜங்ஷனுங்கள், அஃப்கோர்ஸ் இது வந்து எல்லா ரோடையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெயின் ஜங்ஷன். ரெண்டாவது என்ன, பெரிய ஊர் வேறு.
அன்னூரை பத்தி பெரிய வரலாறே இருக்குது. அன்னூர் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து ஜஸ்ட் 5 minutes நீங்க உள்ள வந்துடலாம். அப்படிங்களா? ஓகே ஓகே. ஸோ பாருங்க, இவ்வளவு அம்யூனிட்டியோட வந்து இங்க ரேட் இவ்வளவு கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, நம்ம ஹஸ்பண்டோ இஃப் வந்து இப்போ ஸ்டே பண்ணுங்க, ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு சேஃபாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும்ல. அதுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி காம்பவுண்ட்லேருந்து சிசிடிவி கேமராலேருந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் முதற்கொண்டு எல்லாருமே இந்த பக்காவாக இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் யோசிக்கிறீங்க பின்னாடி வந்து அப்படியே பிளாட்டு தான் இருக்குன்னு, ஜஸ்ட் இன்னும் ஒரு மந்தத்தில் பாருங்கள் அடுத்தடுத்து பூஜைகளை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி ஒரு 5 வீட்டுக்கு பூமி பூஜை போட்டாச்சு. நான் காமிக்கிறேன். ஓ ஓ, ரொம்ப இன்னொரு க்வெஸ்சன் டவுட் வரும், இது எப்படி இந்த லேஅவுட்ல நம்ம நம்பி வாங்குறோமே, இதுல பின்னாடி ரீசேல் இருக்குமானா? 200% உண்டு. யூசுவலி நீங்க இப்ப ரீசேல் வேல்யூங்கிறப்ப எல்லாருமே வாங்கிட்டு ஒரு மாசத்துல விற்க போறீங்க, வாங்கிட்டு ஒரு 6 months, சில பேர் 2 years கழிச்சு, ஒரு சில பேர் 5 years கழிச்சு சேல் பண்ணுவாங்க. இப்போ வீடு கட்டுறவங்க ஒரு கேட்டகரினா, இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி இன்னொரு பக்கம் இருப்பாங்க. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க தாராளமா ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி ஃபுல்லா நீங்க கோத்ரூ பண்ணுங்க, இந்த சரௌண்டிங்ல இருக்கிற பிரைஸ் எல்லாம் விசாரிங்க, விசாரிச்சுட்டு ஃபைனலா இங்க வாங்க. இந்த பிரைஸ்க்கு நாங்க இங்க கொடுக்குற லேவட்டை பாருங்க. ஓபன் சேலஞ்சாவே கொடுக்குறேன். இந்த பிரைஸ்க்கு இந்த அம்யூனிட்டிஸோட இங்க யார் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை சூஸ் பண்ணிட்டு நான் சொல்ல தேவையில்ல, நீங்களே எவ்வளவு சார் அட்வான்ஸ்னு கேப்பீங்க. அப்படி அட்வான்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 years கழிச்சு நீங்க சேல் பண்றீங்கன்னா, இப்ப 915 நீங்க பிளாட் நீங்க வாங்குறீங்க, ஒரு 2 years கழிச்சு தாராளமா ஒரு 12-13 நீங்க சேல் பண்ணலாம். சூப்பரா போவுங்க. நம்மள்ட்ட இன்னொரு பிளஸ் இருக்கு, நம்ம கம்பெனிலே ரீசேல்கான ஆப்ஷனும் உண்டு. அப்படியா? ஆமா. இப்ப நீங்க ஒரு இப்போ ஒரு கிளைண்ட் நீங்க லேண்ட் வாங்கிட்டு ரீசேல் பண்ணணும்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஓஎல்எக்ஸ் மேஜிக் பிரிக்ஸ்னு ஆட் போடுவாங்க, எங்கள்ட்ட நீங்க அவ்வளவு கஷ்டப்பட வேணாம். ஒரு 2 years கழிச்சு நீங்க திரும்ப எங்கள்ட்ட இன்னொரு ஒரு பிளாட் வாங்கணும்னு நினைக்கிறப்ப, இந்த மாதிரி வந்து இந்த பிளாட்டை நீங்க ரீசேல் பண்ணணும்னா, ஜஸ்ட் நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு SMS கொடுத்தா போதும். எங்க கிட்டே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2,000-3,000 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. நாங்க ஜஸ்ட் ஒரு SMS உங்களுக்கு எடுத்து போட்டுருவோம், இந்த மாதிரி பிளாட்ல இந்த நம்பர் சேலுக்கு இருக்கு, அன்னை மார்க்கெட் பிரைஸ் என்னவோ அந்த பிரைஸ்க்கே நாங்க வித்து கொடுப்போம். சோ அந்த ரீசேல் ஆப்ஷன் இருக்கறனால அதிகபட்சம் எங்களால 1 month வித்து கொடுக்க முடியும். ஆல்ரெடி அந்த சர்வீஸ் நாங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். எங்கள்ட்ட ஒரு கிளைண்ட்ஸ் எங்கள்ட்ட ரிப்பீட்டட் வரதுக்கான காரணம் அதுதான். கண்டிப்பா நிறைய பேர் இதை பண்றது இல்லை. ஒன் டைம் சேல் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அதோட அந்த கிளைண்ட்டை விட்டுருவாங்க. நாங்க அப்படி கிடையாது. அவங்க எங்கள்ட்ட அந்த பிளாட்டை வச்சிருக்கிற வரைக்கும் அவங்க எங்க கஸ்டமர், அந்த சர்வீஸ் நாங்க தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருப்போம். சூப்பர், ரொம்ப ஒரு நல்ல விஷயங்க. சோ இவங்க பாத்தீங்கன்னா ராயல் வில்லேஜ்ல இவங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் ஆச்சு நானும் இவங்களும். ஸோ கிட்டத்தட்ட ராயல் வில்லேஜ் ஃபேஸ் 1 போட்டு அப்புறம் ஃபேஸ் 2 போட்டு அந்த சைட்டே நீங்கள் போய் டெமோ பார்த்துட்டு வரலாம். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து இங்கே ரெடி ஆகிட்டு இருக்க சைட்டு பார்க்குறீங்களே, அங்கெல்லாம் பக்காவாக வந்து இப்போ பயங்கரமாக இருக்கும். நாங்கள் அந்த சைட்டை பார்த்துட்டு வந்து கூட மட்டும் இல்லை, நாங்கள் மொத்தம் 13 projects பண்ணிட்டு வரோம். இது எல்லா சைட்டுக்குமே எங்களோட அமெண்டிஸ் அந்த டெவலப்மெண்ட்டுங்கிறது சேம். எதுலையுமே நாங்கள் ஒன்று கூட குறைச்செல்லாம் கொடுக்க மாட்டோம். அந்த சென்ட்டோட ப்ரைஸ் கூட இருக்குங்கிறக்கா அதில் ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா, இது கம்மிங்கிறக்கு அப்படிலாம் கிடையாது. இதில் என்ன இருக்கோ அதுதான் அதில் இருக்கும், அதில் என்ன இருக்கோ அதுதான் இதுலேயும் இருக்கும். கண்டிப்பாக இவங்களுடைய ஆல்ரெடி லான்ச் பண்ண சைட்டை நீங்கள் ஜஸ்ட் ஒரு விசிபிள் பார்க்கணுன்னாலும் ஸோ அதுக்கும் அரேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துட்டு கூட வந்து இங்கே வாங்கலாம். ஆனால் நீங்கள் இங்கே வரும்போது இங்கே இதுவே பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கும். ஜஸ்ட் வந்து இன்னும் 2-3 days வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்காது, டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள். ஸோ பார்க்கில் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த சேர்ஸ் வச்சுட்டாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த December 31 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லான்ச் ஈவெண்ட் வந்து வைக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து சைட்டு லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பிளாட் வந்து புக் ஆகிருச்சு. லான்ச் வர்ற வரைக்கும் பிளாட் இருக்குமான்னு தெரில. ஸோ லான்ச்சிங் அன்னைக்கு நீங்கள் வர்றவங்களுக்கும் பிளாட் இருந்துச்சுன்னா சில ஸ்பெஷல் ஆஃபர் வந்து கொடுக்குறதா பிரதர் சொல்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்துடுங்க, இல்லை நீங்கள் லான்ச்சிங் அப்போ வந்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் மீட் பண்ணி ஒரு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வரலாங்க. ஸோ கிட்டத்தட்ட 5 park இருக்குது, ஈபி லைன் இருக்குது, வாட்டர் கனெக்ஷன் இருக்குது, நல்ல தார் ரோடு வசதி இருக்குது, காமௌண்ட் இருக்குது, வாட்ச்மேன் இருக்காங்க. ஸோ எல்லாமே பக்கா செக்யூரிட்டி இருக்கிற ஒரு சூப்பரான பிளேஸ். இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் சரி, வீடு கட்டுற மாதிரி இருந்தால் சரி, ஜஸ்ட்டு வந்து உங்கள் கையில் ஒரு 7 lakhs இருந்தால் போதும், 2 BHK வந்து இவங்க கட்டி கொடுத்துறாங்க லோன் போட்டு. அதேமாதிரி இடத்துக்குமே லோன் போட்டுக்கலாங்க பிரதர், கோர்ஸ் பண்ணிக்கலாம். இடத்துக்குமே வந்து லோன் போட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ இடமா வாங்குற மாதிரி இருந்தால் அதுக்கு இனிஷியல் எவ்வளோ கட்டலாம் பிரதர்? 1 lakh போதும். ஃபர்ஸ்ட் டோக்கன் அட்வான்ஸ் 1 lakh நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். ஓகே ஓகே. பேலன்ஸ் நம்ம 9.15 லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து 4 lakhs வரைக்கும் நம்ம பண்ணித்தரோம். 4 lakhs. ஓகே ஓகே, சூப்பர். ஸோ அது உங்கள் கையில் வந்து அமௌண்ட் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, லோன் போட்டு லோன் போட்டு பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரெடி கேஷாக இருந்தாலும் வாங்கிக்கலாம், இல்லை லோன் போடணும் லோன் போட்டு தர்றாங்க. கையில் நிறைய பேங்க்ஸ் வந்து இருக்கனால பிரச்சனையே இல்லைங்க, சரிங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். மேலேயுமே வந்து டிஸ்பிளேலேயே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும் இவங்க காண்டாக்ட் நம்பர். ஸோ காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வர்றதுக்கு முன்னாடி
லோக்கல்ஸ் கால் பண்ணிட்டு வந்துடுறாங்க சரிங்களா. ஏன்னா வந்து கால் பண்ணிட்டீங்கன்னா இவங்களும் இங்கே இருப்பாங்க, ரெண்டு மூணு சைட் இருக்கனால வந்து அங்கே எங்கேன்னு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பிஃபோராக கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களும் இங்கே சைட்டில் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வந்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு, எவ்வளோ நேரம் ஆனாலும் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு அதை வந்து தெளிவாக புரிய வைப்பாங்க சரிங்களா. கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னொரு மீட் பண்ணுறது இருக்கும் இந்த விடுபிறேன் தமிழ் வாகர். பை.